ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். டெவாப்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, கோட் அப்படிங்கிற இந்த பார்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கோடில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெர்ஷனிங். இந்த வெர்ஷனிங்னா என்ன, இந்த வெர்ஷனிங்கை ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இந்த வெர்ஷனிங் அப்படின்னு ஒன்று இல்லாததுக்கு முன்னாடி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட் நியூஸ், இந்த வெர்ஷனிங் கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜோ இல்லை ஏதோ ஒரு ப்ரீரெக்விசிட்டோ தேவை கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நமக்கு எழுத தெரிஞ்சாலே இந்த வெர்ஷனிங் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். வாட் இஸ் வெர்ஷனிங்? ஸோ வெர்ஷனிங் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பாட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் கமல் வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதுவார். கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதம் கடிதாஸ்தி இல்லை கடிதமே இருக்கட்டும். இது கமலோட லிரிக்ஸ் படி, இது ஒரு ஃபைலில் எழுதினோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனிங்காக இருக்கும். இதுலேயே வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கரெக்ஷன் பண்ணுவார். கடிதாஸ்தி இல்லை கடிதமே சேஞ்ச் டு கடிதாசி, அண்ட் தென் தேர்ட் ஆல்சோ ஹி சேஞ்ச் டு லெட்டர். இல்லை கடிதமே இருக்கட்டும். லிரிக்ஸை திருப்பி ரோல் பேக் பண்ணுறாரு டு த ஃபஸ்ட் வெர்ஷன், கடிதம்னே இருக்கட்டும். ஸோ இப்படிதான் வந்துட்டு லைக் ஒரு ஃபைல் எழுதுகிறோம். ஸோ ஃபைலில் மாடிஃபை பண்ணுறோம், அண்ட் தென் அந்த மாடிஃபை பண்ணதை திருப்பி நம்ம வந்து ரோல் பேக் பண்ணுற கெப்பபிலிட்டி இருக்குது. ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு லைன் அப்படிங்கிறதுனால அவர் ஈஸியாக வந்து பண்ணிட்டார். இதே ஒரு லெட்ஸே வந்து ஒரு ஃபுல் சாங்கையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா அவர் போகணும் அப்படின்னா எப்படி ட்ராக் பண்ண முடியும்? ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு சேஞ்சஸையும் நம்ம ஃபைலில் எழுதுகிற ஒவ்வொரு மாடிஃபிகேஷனையும் ட்ராக் பண்ணி அந்த ஒவ்வொரு புது சேஞ்சஸையுமே வந்துட்டு ஒவ்வொரு வெர்ஷனாக குறித்து வைக்கிறது தான் வந்துட்டு இந்த வெர்ஷனிங். இந்த வெர்ஷனிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஃபைல் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் வச்சே வந்து இந்த வெர்ஷனிங் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது முடியும். இந்த வெர்ஷனிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாராவது உங்களோட ஃபைலை டெலிட் பண்ணிட்டாங்க, ஆர் யார் எப்போ உங்கள் சேஞ்சை மாடிஃபை பண்ணாங்க, இல்லை எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட சேஞ்சஸ் வந்து நான் ரிவர்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைல் ரிலேட்டட் ட்ராக்கிங் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், ஆர் ஏதாவது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஃபைலை சொதப்பிடுச்சு கரப்ட் ஆகிடுச்சு நான் திருப்பி ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்ஷனிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின் பெனிஃபிட். இந்த வெர்ஷனிங்கே பல விதமாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லோக்கல் கண்ட்ரோல் வெர்ஷனிங் சிஸ்டம். ஸோ இந்த லோக்கல் கண்ட்ரோல் வெர்ஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபோல்டர் வச்சுருவாங்க. ஸோ தட் அதில் வந்து லட்சே வெர்ஷன் 1 அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபைலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவாங்க லட்சே வெர்ஷன் 2, அண்ட் தென் அந்த வெர்ஷன் 2க்குள்ளே நம்ம அப்டேட் பண்ண ஃபைலை அதில் போடுவோம். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் பண்ணுறீங்கன்னா தென் வெர்ஷன் 3 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவாங்க, அண்ட் தென் அதில் வந்து நம்மளோட அடுத்த அப்டேட் பண்ண ஃபைலை வந்து போடுவோம். ஸோ இதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இது எப்போ வேணுமோ ரோல் பேக் பண்ணிக்கலாம். பட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. லைக் இது நம்மளோட லோக்கல் மிஷின்குள்ளே மட்டும்தான் பவுண்டாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் வந்து நம்ம எடிட் பண்ணும்போது ஃபோல்டர் மாற்றியோ ஒரு ஃபைல் மாற்றியோ எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி ரிவர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிரும். இது ரியல் வேர்ல்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓஎஸ் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ ஓஎஸ் அப்டேட் பண்ணும்போது கரண்ட் ஓஎஸோட ஸ்டேட்டை பேக்கப் எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு தனி ஃபோல்டரில், அண்ட் தென் ஒன்ஸ் அதை நம்ம ரோல் பேக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பழைய வெர்ஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு இந்த லோக்கல் வெர்ஷனிங் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதே வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் மல்டிப்புள் டெவலப்பர்ஸ் கூட யூஸ் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம லோக்கலில் மட்டும் வெர்ஷனிங் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட் ப்ராசஸ் டு சிங்க் வித் அதர்ஸ். அதே மாதிரி நம்ம வந்துட்டு மேனுவல் எரர் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷனிங் சிஸ்டம். ஸோ இந்த சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷனிங் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்கலாக இந்த வெர்ஷனிங்கை மேனேஜ் பண்ணாமல் இந்த வெர்ஷனிங் இதை வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வரில் வச்சுட்டு, அண்ட் தென் அதில் அந்த சர்வரை ரெஃபர் பண்ணி டெவலப்பர் ஏ அண்ட் டெவலப்பர் பி ஆர் டெவலப்பர் சி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வந்து அதிலேருந்து ஃபெச் பண்ணி அவங்களோட வெர்ஷனிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன மெயின் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே நம்ம சென்ட்ரலைஸாக யூஸ் பண்ணுற சர்வர் வந்து டவுன் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா,
நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அண்ட் தென் இது வந்து ரொம்ப அடி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிமோ. ஸோ அந்த சர்வர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கான ஆர் அந்த டவுன் டைம் அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷனிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மெயின் ட்ராபேக். இதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் சிஸ்டம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கிட்டுமே இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் சிஸ்டம் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் சிஸ்டமில் என்னென்னா சர்வர் இருக்கும். ஸோ சர்வரில் நம்மளோட ரெபாசிட்ரிஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அந்த வெர்ஷனிங் இதை. வேரல்ஸ் நம்ம வந்து லோக்கல் காப்பியும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி சர்வர் டு சர்வர் காப்பியும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற காப்பி வெறும் ஃபைல் மட்டும் எடுக்காமல் அந்த ரெபாசிட்ரியில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணோம் இதை வந்து நம்ம கமிட் அப்படிம்போம். ஸோ நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணோமோ அந்த எல்லா சேஞ்சஸுமே வந்துட்டு நம்மளோட லோக்கலில் க்ளோனிங் எடுக்க முடியும். சேம் வே நம்மளோட சர்வரில் இருக்கிறதையும் வந்துட்டு சர்வர் டு சர்வர் க்ளோனிங்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வரில் இருக்கிற ரெபாசிட்ரியை நம்ம ஜென்ரலாக ரிமோட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் லோக்கல் மிஷினில் இருக்கிற ரெபாசிட்ரியை நம்ம லோக்கல் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சேஞ்சஸுமே நம்ம வந்து லோக்கலாக பண்ணுவோம். அண்ட் தென் சின்க்ரனைசேஷன், ஒன்ஸ் எல்லா சேஞ்சஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சேஞ்சஸை ரிமோட் ரெபாசிட்ரிக்கு புஷ் பண்ணுவோம். ஸோ நான் ரிமோட் ரெபாசிட்ரியும் க்ளோன் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, லைக் சர்வர் டு சர்வர். இந்த மாதிரி க்ளோன் பண்ணுறத வி கால் இட் ஆஸ் ஃபோக் அப்படிம்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளோன் பண்ணணும் அப்படின்னா வி கேன் ஃபோக் இட். ஸோ அது வந்து உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைல் ஆர் நீங்கள் கிட் லேப் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன கிட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு வந்துட்டு க்ளோன் ஆயிரும். அண்ட் தென் அதிலிருந்து நீங்கள் ஃபர்தராக கொண்டு போகணுன்னா நீங்கள் டெவலப் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட ஃபோர்க் பண்ணி வச்சுருந்த ரெபாசிட்ரிலேருந்து நம்மளால் அந்த மெயின் பேரண்ட் இதுக்கு சேஞ்சஸை மெர்ஜும் பண்ண முடியும். ஸோ இத்தனை ஃபீசபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இது பேர் வந்து வி கால் இட் ஆஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷனிங் சிஸ்டம். ஸோ கிட் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் வெர்ஷனிங் சிஸ்டமில் தான் வந்துட்டு ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு சேஞ்ச் நம்ம பண்ண இது வந்துட்டு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுக்கும். ஸோ இட்ஸ் லைக் நம்மளோட கரண்ட் ஃபைல்ஸோட ஸ்டேட்டஸை ஸ்னாப்ஷாட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஸோ ஒரு ஃபோட்டோ மாதிரின்னு கூட வச்சுக்கலாமா. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபைலில் என்னென்ன இருக்குது கண்டென்ட் இருக்குங்கிறத அது ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இதில் எப்படி ஸ்மார்ட்டாக ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா, இல்லை சே என்கிட்ட வந்து ஃபைல் ஏ ஃபைல் பி ஃபைல் சி இருக்குது, அண்ட் தென் நான் செகண்ட் வெர்ஷனிங்கில் வந்துட்டு ஃபைல் ஏ அண்ட் சிக்கு மட்டும்தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், வேறல்ஸ் ஃபைல் பிக்கு வந்து நான் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை அப்படின்னா, தென் அந்த ஃபைல் பியோட ப்ரீவியஸ் ஸ்னாப்ஷாட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு வெர்ஷனிங் டூக்கு வந்துட்டு லிங்க் பண்ணி விட்றோம். ஸோ தட் ஃபைல் பியோட ஸ்னாப்ஷாட்டை ஃப்ரெஷ்ஷாக அது திருப்பி எடுக்காது. நெக்ஸ்ட்டு வெர்ஷன் த்ரீ போது நான் வெறும் சி ஃபைலுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், மீதி ஏ அண்ட் பிக்கு பண்ணலை அப்படின்னா வெர்ஷன் டூவில் எடுத்திருந்த ஸ்னாப்ஷாட்டை அப்படியே வந்து வெர்ஷன் த்ரீக்கு பாஸ் பண்ணிடும், லிங்க் பண்ணிடும். அண்ட் தென் பிக்குமே வந்துட்டு வெர்ஷன் டூவில் இருக்கிற இதை வந்துட்டு லிங்க் பண்ணிடும். ஸோ வெறும் சி எந்த ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த ஃபைலோட கரண்ட் ஸ்னாப்ஷாட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கும். ஸோ இதனால் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும், அண்ட் தென் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. கிட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ கிட்டில் ஃபைல்ஸ்லாம் எப்படி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைல்ஸ் வந்து மொத்தம் மூணு ஸ்டேஜில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மாடிஃபைடு ஸ்டேட். ஸோ மாடிஃபைடு ஸ்டேட் அப்படின்னா இருக்கிற ஃபைலை நம்ம வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு மாடிஃபைடு ஸ்டேட். அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்துட்டு ஸ்டேஜ் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேஜ் ஸ்டேட் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டைம் ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது இது வந்து ரெடியாக இருக்குது, இந்த சேஞ்சஸ் வந்து அந்த ஸ்னாப்ஷாட்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஸ்டேஜ் ஸ்டேட். அண்ட் தென் கிட் கமிட் அப்படிங்கிறது இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, லைக் இட்ஸ் லைக் அ ஸ்னாப்ஷாட் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கரண்ட்டை இதோட சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு வெர்ஷனிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த சேஞ்சஸையும் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து இட் வில் டேக் அ ஸ்னாப்ஷாட் அவுட் ஆஃப் இட். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ் ஸ்டேட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இஃப் யூ கோ ஃபார் கமிட் ஸ்டேட் போனோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதனால் எப்போதுமே ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணுவோம் அண்ட் தென் ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மூணாவது வந்துட்டு கமிட் பண்ணுவோம், ஸோ தட் அந்த புது ஸ்டேட்டை நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது. இந்த கிட்டை எங்கே கற்றுக்கலாம்
ஏதாவது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இருக்கா ஆர் யூடமி கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் அண்ட் பிடிஎஃப் தட்ஸ் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு டூ இந்த மாதிரியான இது வந்து படிக்கிறதுக்கு. ஸோ கிட்டுக்கு அஃபிஷியல் வெப்சைட் போனோம் அப்படின்னா, ஸோ git-scm.com அப்படிங்கிற வெப்சைட் போனோம் அப்படின்னா, இதோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ப்ரோ கிட் பை ஸ்காட் சாக்கோன், மேபி ஐ மிஸ்பெல்லிங் இட். ஸோ இந்த புக்கில் வந்து தேர் கவரிங் என் டு எண்ட் ஆஃப் கிட், ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்படி வந்து நம்ம ஒரு லோக்கல் ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணோம், அண்ட் தென் விஎஸ் கோட் எப்படி வந்து செட்டப் பண்ணோம், அதுக்கப்புறமா கிட் ஹப்ல அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு என் டு ஒன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு, இன்க்ளூசிவ் ஆஃப் கிட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறமா கிட் ஹப்ல எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் தென் வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான சீனாரியோஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என் டு எண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் கவர் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் இட்ஸ் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், லைக் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், அந்த என்ன ஓஎஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ ரேதர் தென் கோயிங் ஃபார் எனி யூடமி கோர்ஸ் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் ஃபார் கிட் கற்றுக்கிறதுக்கு, இந்த இதுவே வந்துட்டு மோர் தென் இனஃப் வித் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனில் இருக்குது. இந்த புக்கை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம சேனலில் வரப்போகிற வாரங்களில் நம்ம இதை டியூட்டோரியல் மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புக்கை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ஐ வில் மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட் ஃபார் ஷுர். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு வந்து எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.